ஓய்வு நாள், இந்த அழைப்பும் போக முடியல, பாஸ்டர் வேற சபையை முடித்தாரு. என்னன்றது நம்ம தப்பு ஒன்றும் இல்லை, அவரோட தப்பு தான். சரி ஆண்டவர், இன்னைக்கு தேவையான மண்ணாவை எனக்கு தாங்கப்பா. அந்த மனிதனை கண்டுபிடித்தவர்கள் அவனை மோசே ஆரோன் என்பவரிடத்திற்கும் சபையார் அனைவரிடத்திற்கும் கொண்டு வந்தார்கள். அவனுக்கு செய்ய வேண்டியது என்னதென்று தீர்க்கமான உத்தரவு இல்லாதபடியால் அவனை காவலில் வைத்தார்கள். உத்தரவு எதுவும் வராதனால அவனை காவலில் வைத்தாங்க. சபையார் எல்லோரும் அவனை ஆலயத்திற்கு புறம்பே கல்லறிய கடவார்கள். ஆலயத்திற்கு வெளியே கல்லறியால் அப்பொழுது சபையார் எல்லோரும் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவனை ஆலயத்திற்கு புறம்பே கொண்டு போய் கல்லறிந்தார்கள். அவன் செத்தான். அத்தி, அப்பவே அந்த நிலமானா இப்ப நமக்கு என்ன நிலமடா? அத்தி, வீட்டோட வேலையாதான் இருக்கும், அவன் தானே ஒரு கேட்டு ரெண்டு பேர் அடிப்பான். இங்கே தான் எங்கேயாச்சும் இருப்பான். சே, இங்கே இருக்கான். இதான் கொஞ்சம் மறைவாக இருக்கு, ஃபோன் பேசுறேன், பேசலாம். சரி, இன்னும் டார்லிங் ஃபோனை போடுவான். நீதிமொழி 23 படிக்கிற மாதிரி
மதுபானம் குடிக்கிறவனுக்கு மதுபானமே சாவுடா.
ஏ சாமி, ஐ வில் கில் யூ. பாரு, தரை அடிக்கிறதுக்கு நமக்குள்ள இருக்கு இங்கிலீஷ் நல்லா வெளில வரா. அவசியமே இல்ல. என்னோட வீட்டுக்கு நாளைக்கு காலைல வா, எல்லாத்தையும் தெளிவா உனக்கு சொல்றேன். சரியா? போடா போடா, வந்தா பாத்துக்கலாம்டா. போடா போடா. நீ ஒண்ணும் பண்ண வேணாம், ஆல்ரெடி உனக்காக அவர் எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. வா, உனக்கு ஒண்ணு காட்டுறேன். ஓகே ஏய், சொல்றத புரிஞ்சுக்கடா. ஏசுசாமி உனக்காக சிலுவையில மரிச்சாருன்னு சொல்லிட்டு இருக்கேன், உனக்காக ஜீவனை கொடுத்தான்னு சொல்றேன். அத புரிஞ்சுக்கோ. நீ இப்ப இருக்கிற நிலைமையில இருந்து வெளியேறதுக்கு அவரோட கிருபை போதுமானதா இருக்கு. என்னடா அவனா கிருபை கிருபைங்கிற? இப்ப அந்த கிருபைக்குள்ள வந்தா அந்த கிருபை வந்து எனக்கு என்ன பண்ணும்? சரி, நீ சொல்ற மாதிரியே நான் வரேன், இந்த கிருபைக்குள்ள வரேன். அந்த கிருபைக்குள்ள வந்தா நான் ஆல்ரெடி ஒரு பிரச்சனையில இருக்கேன் பாரு. அந்த பிரச்சனையில இருந்து நான் வெளில வந்துருவேனா? கண்டிப்பா வெளில வந்துருவேன். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் பலன் பூர்ணமா விளங்கும் அப்படின்னு சொல்லி பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு. உன்னுடைய பலவீனத்தில் அவரோட பலன் பூரணமாக விளங்கும் பார்த்துக்கோ. அதனால பைபிளை தெளிவாக படிக்க கற்றுக்கோ. உன் வாழ்க்கை கண்டிப்பாக மாறிடும். சரி, ஏதோ சொல்கிற.
சரி நான் படிச்சு பார்க்குறேன், எனக்கு வீட்டில் வேலை இருக்குது. சரி பார்ப்போம், சரியா? போயிட்டு வா, பாய். மறைஞ்சு மறைஞ்சு சரக்கு அடிச்சிருந்தானு, இப்போ என்னன்னா வீட்லேயே வந்து சரக்கு அடிக்கிறானு. வரட்டும் ஸ்டீஃபன், வரட்டும். அவனை நாக்கு பிடிக்கணும், நாலு கேள்வி கேட்டதா எனக்கு மனசு ஆகும். அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. வாடா பரிசுத்தவானா, என்ன இந்த பக்கம் வந்திருக்கா? சும்மா அவட பாத்துட்டு போக தான் வந்தேன். சரி, நேத்து நீயும் பீட்ரு உங்க வீட்டுக்கே வந்து சரக்கு அடிக்கிறீங்க? இப்ப நான் அடிக்கலையே. நேற்று பீட்ரு பாஸ் பண்ண தான் பார்த்தேன். ஓ அதுவா, உனக்கு பைபிள் கொடுத்து விட்டேன்ப்பா. வெளியில மட்டும் நல்லா நடிக்கிறடா, உள்ள வச்சுக்கிட்டு வெளில நடிக்கிறான். நான் என்ன நடிக்கிறேன், அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்து சொல்லியிருக்கேன். இப்ப உனக்கு தெரியாது, கூடிய சீக்கிரத்துல அவனை பாப்பேன். அன்னைக்கே காட்டுல வந்து நீனும் பீட்ரும் அவனுக்கு மிச்சர் பண்ணி கொடுத்துருந்தேன். சர்க்கரைக்கு அப்பவே நீ அடிச்சிருந்த பார்த்தான். நீ வெளியில உள்ள தோட்டத்தை மாற்றத்துக்கு பாக்குற, நான் அவனோட இருதயத்தை மாற்றத்துக்கு பாக்குறேன். நண்பா நம்ம போகாட அவங்களை திருத்தவே முடியாதா? இதே சொல்லி சொல்லி தாண்டா சர்ச்சி பேர் நான் ஆரம்பிக்கிறீங்க. வீட்டுக்கு போனா வீட்டுல நீ வயலுக்கு வந்துருக்குறாங்க. ஒண்ணு இல்ல, பருத்தி குலையை பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிஃப்ட பாரு எப்படி இருக்கு. சரி உக்காந்து பேசுவோம். அவன் கெட்டு போகாம நித்திய ஜீவன் அடைபிடிக்கு அவரை தந்தி உலக உலகத்தில் வேற ஒண்ணும் இல்ல, தம்முடைய ஒரே பேரான குமாரன அவர் பூமிக்கு அனுப்பி இருக்கிறாரு. இந்த உலகத்தை எதிர்பார்த்து பழகுறவங்க தான் அதிகம். ஆனா எதிர்பார்க்காம அவனோட ஒருத்தர் மேல அனுபவிக்கிறான், அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். புரியுதா? அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரன் இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறாரு. சரிடா, சொன்னதுல ஏதோ எனக்கு மனசு ஏதோ நிம்மதியா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. சரி, நம்ம அடுத்த என்ன பண்ணணும் தம்பி? ஒண்ணுமே பிரச்சனை இல்லடா. இயேசுப்பா உனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. நான் இப்ப உனக்கு ஜெபம் பண்றேன், எல்லாமே ரிலீஃப் ஆயிடும் இருந்து. புரிஞ்சுதா? ஓகேடா. நீ ஒண்ணுமே தேவனா, கண்ணை மட்டும் மூடு. பரிசுத்தாவியானவரே, உயர்த்தத்தோவியானவரே, மகனுக்காக ஜெபிக்கிறேன். உன்னுடைய வேதத்தையும் சத்தியத்தையும் புரிந்து கொள்ள மகனுக்கு கிருபையை தாங்க. உன்னுடைய அன்பை உணர்ந்து கொள்ள என் மகனுக்கு நீர் உதவி செய்வீராக என்று வேண்டுகிற ஆவியானவரே, நீரே உனக்கு தலைவனா இருந்து வழி நடத்துவீராக என்று ஜெபிக்கிறேன். அப்பா, உம்முடைய கரம் மகனோடு கூட இருக்கட்டும். உம்முடைய அன்பிலையும் சத்தியத்திலும் வளர்த்தெடுப்பீராக என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. மனசே ஒரு நிம்மதியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு தனி ஃபீல் ஆகுறான். இந்த கஷ்டம் எல்லாமே என்ன விட்டு போன மாதிரி இருக்கு. மனசே ஒரு ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கு. ரொம்ப நன்றிடா. ஒண்ணுடா, எனக்கு நன்றி சொல்லத, இயேசுசாமிக்கு நன்றி சொல்லு. அவர் கிருபை நினைச்சு டெய்லி நன்றி சொல்லு, அது போதும். சரி வா, போ. வேதத்தை குறிச்சு தெளிவா சொல்லுவோம்.
தண்ணி ரெடியா இருக்கு குடுத்துற வேண்டியதுதான் வசனத்தையும் சொல்லி கொடுத்துருவோம் சரி பார்க்க நல்ல பையனா தர்றானே ஆமாண்ணே நல்ல பையனா தான் தெரியுவான் இருந்தாலும் கொஞ்சம் நீங்க வேதத்தை பத்தி பரவாயில்ல சொல்லி கொடுப்போம் சொல்லி கொடுப்போம் சரிப்பா சரிப்பா சரி வாங்க உட்காந்து பேசுவோம் முக்கியமான நல்லா மனசுல வச்சுக்கோங்க ஞானஸ்நானங்கிறது ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்காக நம்ம எடுக்கலாம் சம்பிரதாயம் நம்ம எல்லாரும் தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தாங்க அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் இல்லை கடவுளே சொல்லியிருக்காரு அவரே இயேசுவே ஞானஸ்நானம் எடுத்திருக்காரு இயேசுவே எடுத்திருக்கிறாரு அதுதான் நம்ம முக்கியமான விஷயம் அவரே வந்து யோர்தான் நதியில் யோவானஸ்நானங்கிட்ட ஞானஸ்நானம் எடுத்திருக்காரு புரியுதுங்களா அவர் வந்து ஞானஸ்நானம் எடுக்கணும் வேண்டுங்கிறது ஒரு கட்டளையாகவே சொல்லியிருக்காரு ஞானஸ்நானம் எடுக்கணும் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால ஞானஸ்நானம் எடுக்கணுங்கிறது ஒரு கட்டளை நீங்க இப்ப ஞானஸ்நானம் எடுக்கிறதுங்கிறது ஆவிக்குரிய அர்த்தத்துக்கு படி பாத்தீங்கன்னா நீங்க தண்ணியில மூழ்கிறீங்க புரிதுங்களா அது வந்து உங்களுக்கு பார்க்க அப்படி தோணும் சும்மா தண்ணியில மூழ்கணும் எது எந்திரிச்சோம் குளிச்சோம் குளிக்கிறது போல நினைச்சிக்க கூடாது கண்டிப்பா நினைச்சிருப்பீங்க ஆனா அது வந்து பாருங்க உள்ளார்ந்த அர்த்தங்கள் உண்டு நீங்க தண்ணியில மூழ்கிறீங்க மூழ்கிறது என்ன அர்த்தம்னா பழைய மனிதன் சாகுறான் பழைய மனிதன் அடக்கம் செய்யறது நம்ம ஊர்ல நீங்க பாத்திருப்பீங்களே அடக்கம் செய்யற நிகழ்வுனா பாத்திருப்பீங்க அடக்கம் பண்ணிட்டு வரும்போது என்ன பண்ணுவாங்க குளிச்சுட்டு வருவாங்க அப்படின்னா அவனுக்கும் அந்த செத்து போனவனுக்கும் நமக்கும் இந்த தொடர்பும் இல்ல மூழ்கிட்டு தலை மூழ்கிட்டு வர்றது புரியுதுங்களா அது ஒரு அடக்க ஆராதனை சம்மந்தப்பட்டது ஞானஸ்நானங்கிறது எதுக்கு சம்மந்தப்பட்டது அடக்க ஆராதனை தண்ணியில மூழ்கி நீங்க எழுந்திருக்கிறீங்க ஆக்சுவலாக தண்ணியில் மூழ்கிறது பழைய மனிதன் ஆதாம் தண்ணியில் மூழ்கிறான் எழுந்திருக்கிறது பிந்தின ஆதாமாகி இயேசு கிறிஸ்து பழைய மனிதன் நரிசு ஆகிறான் புதிய மனிதன் வந்து என்ன பண்ணுறான் எழுந்திருக்கிறான் புரியுதுங்களா உங்களுக்கு இந்த சத்தியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு பழைய மனிதன் தண்ணியில் மூழ்கடிச்சு புதிய மனிதன் எழும்புறது அது இயேசு புரியுதுங்களா அது யாரு இயேசு புரியுதுங்களா அதான் அவருடைய சாயல் உங்களுக்குள்ள இருக்கு உங்க ஆவி மாற்றப்பட்டிருக்கும் புதிய மனிதன் நீங்க பழைய மனிதன் செத்து போனான் வசனமே சொல்லுது பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதா என்ன ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியா இருக்கீங்க வசனத்தான் பைபிள்லாம் படிங்க வசனம் நிறைய தெரியாத போல தெரியுது பரவாயில்ல பரவாயில்ல நல்ல விஷயம் தான் ஒன்றும் விஷயம் இல்லை நீங்க வசனங்கள்லாம் நல்லா படிங்க தம்பியோட பசங்களோட நல்ல தொடர்புகளை வச்சு கொள்ளுங்க சபை ஆராதனையை மிஸ் பண்ணாதீங்க அப்புறம் ப்ரேயர்ஸில் எல்லாம் அட்டன் பண்ணுங்கள் இது எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஓகேவா தம்பி இன்னும் என்ன அநேக சத்தியங்களை உங்களுக்கு ஆராதனை இல்லை உங்களுக்கு சொல்லித்தரேன் யூத் மீட்டிங் அப்புறம் எல்லா மீட்டிங்லேயும் உங்களுக்கு தனியாகவும் போதிப்போம் நம்ம தனியாக வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வாங்க நம்ம பேசுவோம் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் ஓகேவாப்பா ஓகே ரொம்ப சந்தோஷம் எடுத்துருவோமா ஞானஸ்தானம் எடுத்துருவோமா எடுத்துக்கலாம் ஓகேப்பா ஓகே ஞானஸ்தானம் எடுத்துருவோமா தண்ணி ரெடியாக இருக்கு வாங்க வாங்க பார்த்து வாங்க இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா பரிசுத்தாவினை விசுவாசிக்கிறீங்களா பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறீங்களா அவரை உங்கள் முழு மனதோடு விசுவாசிக்கிறீங்களா உங்கள் வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுப்பீங்களா பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்குறேன் ஒருத்தர் வந்தாரு என்ன வாழ வச்சாரு நீ எனக்கு வாணும்னு காதில் சொன்னாரு ஒருத்தர் வந்தாரு என்ன தேடி வந்தாரு
மொத்தமாக வெள்ள கொடுத்து வாங்கி போனாரு. ஏன் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, ஏசுதானு அவரு பேரு. என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு, ஏன் கொல்ல தெய்வம் அவரு, அட எங்க கொல்ல தெய்வம் அவரு, ஏசுதானு அவரு பேரு. என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என்ன நீங்களும் உங்க ஆண்டவர் ஒரு வரும் சேராவொழி வாசம் செய்திடும். என்ன ஆள் வந்து தெரியாம கூட நீ பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்க சார்? இப்போதான் வாங்கிட்டு வந்தேன். அதான் எப்படி பாட்டு ஓடுதுன்னு பார்க்குறேன். சினிமா சாங்லாம் தூக்கிட்டேன், அது நானஸ்தானம் எடுத்தனைக்கே வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு ஜீசஸ் சாங் ஏற்றுறேன். எப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ, வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஏ யாரே வராங்க, எழுந்துடுறா. ஏமா என்னாச்சு? என் பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருக்குப்பா, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்களேன். ஜெபம் பண்ணீங்கன்னு சொன்னாங்கப்பா, அதை கேள்விப்பட்டு நாங்கள். பயப்படாத பயப்படாத, ஒன்றும் இல்லை. நீ வேறட்ட ஆண்டவரே உனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு, உன்னால் முடியும். ஏய் நீ வேற, நான் எப்படா, நானும் இப்போ தான் நானே எடுத்திருக்கேன், என்ன போய் வேறட்ட சொல்கிறேன். ஏய் அப்படிலாம் இல்லைடா, நீ சுயநிதியில் உள்ளவங்க தான்டா பயப்படணும், நீ தேவநிதிக்குள்ளே இருக்க, அதனால் பயப்பட தேவையில்லை. நீ கமாண்ட்மெண்ட் பண்ணு, ஓகேவா? சரி சரி, எதுவும் இங்கே பேச வேணாம், வாங்க உள்ளே போய் பேசலாம். செய்யுங்கப்பா. இயேசப்பா மகனை ஆசீர்வதிங்க. நீங்களே மகனோடு குடுந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தம்பி தம்பி எழுந்துரு எழுந்துரு எழுந்துரு. எப்படிடா, எப்படி என்னால முடிஞ்சது? உன்னாலேயும் முடியாது, என்னாலேயும் முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கிறதுனால அந்த வார்த்தைக்கு பிசாசு கீழ்படியும். இன்னும் இதுல மேலானதாய் காண்பாய், புரிஞ்சுதா? சரிடா, இனிமே வேதத்தை குறித்து நான் நிறைய தெரிஞ்சுக்கணும்டா, நல்லா கத்துக்கணும்டா. சரி ஓகே, எனக்கு வேற டைம் ஆயிடுச்சு, நாளை பாப்பா. இன்னும் நான் நிறைய விஷயங்களை உனக்கு சொல்லி தரேன், வேதத்தை இன்னும் நிறைய எனக்கு சொல்லி கொடு. ஓகேடா. பாட்டி என்ன ஜவம் பண்ணையா? நீ என்ன ஒரு செய்தி கேள்விப்பட்டேன், வீட்டுல இப்ப உண்மையதான் சொல்றாங்க.
தேதி வரைக்கும் குடியார பயணம் கிடந்தான். அவன் என்னன்னா இன்னைக்கு ஞானஸ்தானத்து பேர் வச்சான். என்ன பண்றதுன்னு ஒன்றும் தெரியல. நான் இத்தனை செஞ்சு சர்ச்சைக்கு போயிருக்கேன், என்னாலே பேர் வரட்டும் இல்லை. இன்னைக்கு வரட்டுறேன்டா, பேர் வரட்டும் வரண்டா. ஊரே ரெண்டாக்கிடுவானு பேய் வரட்டி நம்ம யாருன்னு காட்டணும். வீட்டோட பெரிய ஆள் நீ காட்டிட வேண்டியதுடா. தைரியத்தை வர வச்சுட்டு தொடுவோம். என்னோட பகவானப்பா என்ன பெயிடா இது? இப்போ இருக்கானா இன்னும் போயிட்டானா என்னன்னு தெரியல. அடிச்சு அடிக்க சட்டை எங்கிட்டு சேத்துனே அடிச்சு சொல்லிட்டானாப்பா. அத்தி இருக்கானா போயிட்டானான்னு தெரியலையா? இதை அடிக்கிறது வேற பதுங்க ஈரம் இருக்கானான்னு தெரியலையா? அப்பா நான் அடிச்சு இன்னும் போகலையாடா. நான் அடக்கம் பண்ணாம நான் போக மாட்டேன்டா. வாடா என் அடத்துக்கு நாச்சு போறேன். வாடா வலிக்கே வரமாட்டா. இதுதான் உலகம் நீதமும் கலகம். கொஞ்ச நில்ல. என்ன மேட்ரு, என்ன சொல்லு? முன்னாடிதான் அந்த பொண்ணு இருக்கும்போது என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டேன். இப்ப வாட்ச நிறுத்துக்கலாம்ல? இந்த லவ்லாம் எனக்கு வேணாமா. நான் பட்ட பாடெல்லாம் எனக்கு போதும். என்ன எக்ஸ்ட்ரீமா லவ் பண்ற ஒருத்தர் இருக்காரு, அவர் போதும் எனக்கு. நீ கிளம்பு. பீட்டர் எங்க போற? கொஞ்சம் நில்லு பீட்டர். தம்பி பிரைஸ் லார்ட், நல்லா இருக்கீங்களா? அட வீட்ல போய் பார்த்தேன். சரிப்பா, ரால் பண்ணல இருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஆமாப்பா ஆமாப்பா. ஆமா ஒண்ணும் நேரம் வீட்டு பேயலாம் மாத்திட்டான். அத பத்தி தான் சொல்லிட்டு வரேன். என்னமா சொல்ற? ஆமாண்ணே, எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சுண்ணே. சரி சரி சரி, தீவிரம்னா ஹெல்ப் பண்ணா எப்படி பண்றா அப்படின்னு. சரி அடே, பேயே ஒரு கதி கலங்க வச்சாச்சு. கதி கலங்க வச்சுட்டீங்க. உங்களால பேய் ஓடுறதுங்கிறது எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனா நல்லா கவனிச்சுக்கணும். இதுக்காக நீங்க சந்தோஷப்படக்கூடாது. உங்களோட பெயர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. என்ன எப்படி சொல்லிவிட்டீங்க? ஆமா தம்பி, பேய் ஓடுறது சந்தோஷமான விஷயம் தான். சந்தோஷமான விஷயம் தான்ப்பா. இதே போல ஒரு சம்பவம் நடந்திருக்கு பைபிள்ல. சீசர்கள் 70 பேர் போய் பேய் விட்டு வராங்க. பேய் ஓட்டிட்டு எல்லா பேயும் ஓடிடுச்சு. ஏசப்பட்ட வந்து சொல்றாங்க, உங்க நாமத்தினால அங்க பேய்னா விரட்டணும் தெரியுமா? தம்பி சொல்றது போலதான். உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதாக சந்தோஷப்படுங்க. கத்த சொல்றா புரியுதுங்களா? சரி வந்துட்டீங்க. இன்னைக்கு ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுட்டு போங்க. அன்பு பத்தி உங்கள்ட்ட சில விஷயங்களை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அன்புதான் குறைவா இருக்கு. அன்புதான் குறைவா இருக்கு. தம்பியோட சாட்சியை கேட்கும்போது கூட நம்மளுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு. தம்பி உயிருக்கு உயிரா ஒரு பொண்ணை லவ் பண்றான். அந்த பொண்ணு லவ் பண்ணுது, திடீர்னு அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆகி போயிடுச்சு. அன்புதான் அந்த உலகத்துல
குறைவா இருக்கு. ஃபீல் ஆயிட உன்ன ஃபீல் ஆயிட்டானா? ஃபீல் ஆகல. ஃபீல் ஆக கூடாது. நல்லா கவனிங்க. 1 குறிந்தர் 13வது அதிகாரம். நான் மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். புரிதலாலியா? நீங்க அந்நிய பாசை பேசலாம். இப்ப நீங்க அபிஷேகம் அடுத்துதான் அனாயிண்டிங் இருக்கு, டங்க்னா பேசுவீங்க, நீங்க அந்நிய பாசை பேசுவீங்க, எல்லாமே இருக்கு. எல்லாத்தோட எது உயர்வானதுன்னு வசனம் சொல்லுதுன்னா அன்பு. எது அன்பு? நீங்க என்ன நினைக்கிறீங்க, அன்பு பெருசா, விசுவாசம் பெருசா, நம்பிக்கை பெருசா? உயர்த்தி சொல்லுது அது தெரியுங்களா உங்களுக்கு? 1 கொரிந்தியர் 13:13. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகள் அன்பே பெரியது. எது பெரியது? அன்பே பெரியது. அன்புதான் பெரியதான். விசுவாசங்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியுங்களா? பேய் வட்டிட்டீங்க. இயேசு நாமத்தை சொல்லி அப்படி மனசுல கண்டிப்பா அந்த பேய் ஓடிடும் அப்படின்னு விசுவாசிங்க, பேய் ஓடிட்டு. உண்மையா விசுவாசம் என்றால் என்ன? இயேசு மேல இருக்கிற நம்பிக்கை தானே விசுவாசம். நம்பிக்கை தான் விசுவாசம். ஆனா பைபிள் எப்படி தெரியுமா சொல்லுது? விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமே விசுவாசம். புரியுங்க? அன்புங்கிறது முக்காலத்திலையும் மேலானது எது? அன்புதான். ஆமீன் சொல்லுங்க. நாங்க சர்ச்சா மாத்திட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா வசனம் சொல்லுது அன்புதான் மேலானது. நம்மள்ட விசுவாசம் கூட இல்லாம போலாம் சில நேரத்துல. புரிதுங்களா? சில நேரத்துல விசுவாசம் கூட இல்லாம போலாம். அன்பு, தேவனுடைய அன்பு நம்ம விசுவாசம் இருந்தாலும் அற்புதம் நடக்குமா? அற்புதம் நடக்குமா? இல்ல நடக்கும். விசுவாசம் இல்லாத போது அற்புதங்கள் பைபிள் நடந்திருக்கு. அவருக்கு பிழைப்போம் என்ற நம்பிக்கை அறவே இல்லை. அவர்தான் கடவுள் முடிஞ்சது, என் ஜீவனே முடிஞ்சது அப்படின்னு வாய் திறந்து அறிக்கை பண்றாரு. தேவன் இறங்கி அவர்களை காப்பாற்றான். அவ்வளவு மாத்திரம் இல்ல, அவளோடு இருந்தவர்களையும் காப்பாற்றான். சொல்றது வேற லெவல் கொண்டு போகுது அந்த அன்பு. போல பிரணையும் என்னன்னா பேய் பத்துறான், நம்மளோட பெரிய ஆளாகிடுறான்,
வேற ரொம்ப ரீச் ஆயிட்டான். இவனை காலி பண்ணாதான் சரி போவான். வாழ்ந்து போடுவோம். வாங்கி வச்சிருக்கோம் சைடு சேர்றவங்க அப்பறம் வாங்கி வைப்பா போய் சைடு சாயிட்டானா சரக்கு வச்சு நிற்கிறேன். ஹலோ சொல்லுதலா ஒரு ஆளை போடணும். யார் அதில் ஆளை வண்டி போட்டா வண்டி அன்னைக்கு கொடுத்தல அதை முடிச்சிருவோம். ஆ சரி அனுப்புதல நான் கொள்ற மூடில் தான் இருக்கு அனுப்பி கொடுத்தல. சரி வாட்ஸ்அப்ல போட்டோ வருதான் ஒருத்தர பையனை முடிக்கணும் சொல்லியிருக்காங்க. அப்போ போட்டோ அனுப்பியிருக்காங்க நல்லா. வர்றான் பச்சை மண்ணு மாதிரி இருக்கான். இவனை போட மாட்டான். பசங்க கூப்பிடலாமா? இவன போறதுக்கு எதுக்கா பசங்க ரெண்டு பேரும் போதண்டா. இவனை போய் போறதுக்கு பசங்க வேற கூட்டிட்டு இருக்க. ஏடா போடா பச்சை மண்ணு மாதிரி இருக்கேன். இவனை போய் போறதுக்கு பசங்க ஏன்டா அசிங்கப்படுத்துற? ஒரு வேலை வந்துட்டு காம்பவுண்டா போய் அவனை முடிக்கிற வேலையை பாப்ப. வழி தாங்க முடியாம நீங்க வேற போன வாரம் வந்து அன்பை பத்தி எடுத்திருந்தீங்க. ஆமா அதை மீறி நான் வந்து அவங்களை வந்து அடிச்சது வந்து எனக்கு மனசு ஒரு கில்ட்டி ஃபீல் ஆகுதுங்க.
மனசு ஒரு கில்ட்டி கான்சியஸ் வருதுங்களா? அதனாலதான் உங்களை எப்படி பேஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஐயோ கடவுள், இங்க வந்தா உங்களை பாக்குற மாதிரி இருக்கும். என்ன இப்படி சொன்னாங்களே, அன்பு பத்தி எடுத்தாங்களே, அத மீறி இந்த மாதிரி பசங்களோட போய் பழைய மாதிரி பழைய சிந்தனையில போய் நம்ம சண்டை போட்டுட்டோமே, அந்த பழைய கான்சியஸ் எனக்கு வருதுண்ணே. தம்பி நீங்க வந்து சத்தியத்தின் ஒரு பக்கம் தான் கேட்டிருக்கீங்க, மறுபக்கத்தை நீங்க கேட்கல. போயிட்டு பேசுவோமா? வாங்க. வரமாட்டீங்க, அதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா நீங்க வந்து சத்தியத்தை கேட்டிருக்கிறீங்க, ஆனா ஒரு பக்கம் தான் கேட்டிருக்கிறீங்க. புரிதலாம் உங்களுக்கு? வாங்க, ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு கில்ட்டி கான்சியஸ் வரக்கூடாது. இப்ப கில்ட்டி கான்சியஸ்லாம் என்கிட்ட என் பக்கத்துல நீங்க வரல. ஆமாண்ணா, அதான் கில்ட்டி கான்சியஸ்னாலதான் நான் எப்படி ஃபேஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியாம போச்சு. என் பக்கமே நீங்க வராத காரணம் இதுதானே? சரி 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 சரி. ஆனா வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? எபிரேயர் 4வது அதிகாரம். எபிரேயர் 4வது அதிகாரம் 15-16. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நம்முடைய பிரதான ஆசாரியரான இயேசு கிறிஸ்து எப்படி இருக்காராம்? பலவீனங்களை குறித்து, நம்முடைய நம்ம பலவீனர்கள் தான், பலவான்கள் கிடையாது. நம்ம பலதான் கடவுள் நம்மளை அழைச்சிருக்காரு, பலவீனர்கள் தான். இப்ப பலவீனங்க இருந்தனால தான் நீங்க என்ன பண்ணிட்டீங்க, அவனை போய் அடிச்சிட்டீங்க. புரியுதுங்களா? ஆனா அந்த பலவீனம் இருந்தா வசனம் சொல்லுது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத. இப்படி பலவீனா ஒருத்தன் இருக்கிறானா, உடனே தூக்கி நம்ம பலவீனன் அப்படின்னு தள்ளுகிற ஒரு தேவன் அல்லையா நம்ம தேவன்? தள்ளி விடுகிற தேவன் அல்லவா? வசனம் சொல்லுது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத இருக்கிற பிரதான ஆசாரியரை நமக்கு இருக்கிறார். அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டார், நம்மை போல சோதிக்கப்பட்டும் அவர் பாவம் செய்யல. அதனால அவர் மனித உருவில் இருந்தப்ப எல்லா பலவீனங்கள் எல்லாம் அவரை வந்து டெம்டேஷன் எல்லாம் வந்துச்சு, எல்லாத்தையும் அவர் மேற்கொண்டார். அதனால பலவீனம்னா ஒருத்தர் இருக்கும் பொழுது அவர் தள்ளி விடுகிறவர் அல்லவே அல்ல. நான் பலவானா ஆயிட்டு தான் யோசிச்சுட்டு வருவேன் அப்படின்னா முடியாது. வசனம் சொல்லுது, பலவீனனா இருக்கும் போது அவர்கிட்ட வரலான்னு சொல்லுது. அடுத்து உங்களுக்கு கில்ட்டி கான்சியஸ் வருதுன்னு சொல்றீங்க. கில்ட்டி கான்சியஸ்னால உங்க பக்கத்திலே வரல, நான் சர்ச்சுக்கு வரலன்னு சொல்றீங்க. வசனம் என்ன சொல்லுது பாருங்க, அதனால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய். நான் என்கிட்ட பலவீனம் இருக்கு, அவர்கிட்ட எப்படி வரலாமா? எப்படி தைரியம் வருது உங்களுக்கு? கிருபையினாலே வருது. வசனம் சொல்லுங்க, அதனால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். தைரியமா வரலாம், தைரியமா வந்தா நம்முடைய பாவங்களை அவரை மன்னித்து எந்த இடத்துல இருந்து விழுந்தோமோ அந்த இடத்துல மீண்டும் நம்மளை உயர்த்தி வைக்கிறவரா அவர் இருக்கிறார். நம் தகப்பனா அவர் இருக்கிறார். நீங்க தேவனா அவர் நினைச்சிட்டு இருக்கிறீங்க, அவர் தேவனா மாத்திரமல்ல நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். புரியுதுங்களா? உங்க புரியுதுங்களா இல்லையா? புரியுதுண்ணா. ஃபைட் போட்டிருக்கிறீங்க, ஆனா வந்து நீங்க உங்க பலவீனங்களை வந்து அவர் பாக்குற தேவன் அல்ல. உங்களை பலவானா கண்டிப்பா மாற்றுவார், ஆனா நான் பலவீனனா நான் பலவானா மாறிட்டு தான் அவர்கிட்ட வருவனா? முடியாது. நீங்க வந்தாதான் பலவானா என்ன பண்ணலாம், மாறலாம். இப்போ பாவம் செஞ்சிட்டோம், அதனால அவர்கிட்ட போகக்கூடாதுன்னு நான் அவர்கிட்ட வரவே எனக்கு வெக்கமா இருக்கு, பயமா இருக்கு அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் பாவம் செய்வீங்க. புரியுதுங்களா? மீண்டும் மீண்டும் ஒரு பெரிய ரவுடி ஆயிடுவீங்க. உங்களுக்கு புரியுதுங்களா இல்லையா? ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். புரியுதுங்களா? புது ஆத்மா கொண்டு வந்திருக்கல, நீ தான் எப்படி வளருது பாருங்க. ஆமா, புதுசா வர வந்தால பீட்டர். நீதான் சேர்ந்து குடிச்சு கிடந்தான். சொல்லி
அவன பதா ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்து நல்ல மனுஷனா மாறி காணப்பா. நீ ரட்சிப்பு நடத்தினியா? ஓ இப்ப பாத்தீங்களா நல்லா இப்ப இடையில இப்ப பேய் வெட்டிருக்கான். ஆமா நல்லா இப்ப ஆளு கொஞ்சம் மாறி இருக்கான். நீதானிச்சு பாரு நீ யாரு நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத நீ நிதானிச்சு பாரு. நீ தனியா உட்காந்து யோசிப்பா, கண்டிப்பா உனக்கு நீ செய்யறது சரியா தவறான்னு தெரியும். ஓகேவா? நீ யோசிச்சுட்டு நீ போய் அவனை மீட் பண்ணு, பீட்டரை மீட் பண்ணு. அவன் ரொம்ப மன உளைச்சல் இருக்கிறான், ரொம்ப ஒரு மன கஷ்டத்துல இருக்கிறான். நீ நிதானிச்சு பாரு. நான் எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டான், பீட்டர் சொல்லிட்டான், ஸ்டீஃபன் சொல்லிட்டான். சரி ஓகே, நான் வரட்டா? ஓகே பாய். என்ன விஷயம்? மனசு ரொம்ப கஷ்டமா வேற ஆளு வச்சு வர அடிச்சுட்டான். என்னன்னா அந்த விசுவாசிக்கால அவன் வந்து நீ புதுசாக அந்த பையன் வந்து பேய் ஓட்டுறான், இந்த டேனி ஓட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப கேவலம் பேசினாங்களா. அது ஒரு மாதம் ரொம்ப எனக்கு போயிட்டான். அது இல்லாமல் ஒரு நாள் பேய் ஓட்ட போய் பேயில் அடிக்கிட்டு வரா நீங்கள் வர வழியில் சிரிக்கிற. அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப மனசு எனக்கு கஷ்டம் போயிட்டு. அதனால தான் அவன் ஆள் வச்சு அடிக்கிறான் போய் போயிட்டு. பரவாயில்லடா, நானே உன்ட்ட மன்னித்து கொஞ்சம் நல்லா இருந்தேன். நீ வந்து பேய் ஓட்டிட்டு அடி வாங்கிட்டு வரும்போது நான் சிரிக்கக்கூடாது. நான் வந்து எல்லாம் தெரிஞ்சு நானும் உன்னை பார்த்து சிரிச்சிட்டேன். நீயே என்னை வந்து மன்னிக்கணும். வெப்சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். புது சிருஷ்டி எங்களுடைய ஒரு புது முயற்சி, இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. தொடர்ச்சியாக நாங்கள் வெப்சீரிஸ் எடுக்க போகிறோம், ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறோம். எங்கள் ஷார்ட் ஃபிலிமுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் பாய்.